ओम शांति। आत्मा नान शांतमाग अमर्दिरिकिंचें। वागिनालुं शांतमाग इरिकिंचें। मनमुं अमैदियाग इरिकिंचें। नान आत्मा एंद्र उनर्विले நிலைக்க தொடங்கும் போது என்னை அறியாமல் என்னை சுற்றிலும் சாந்தி ஏற்பட்டு விடுகின்றது. எனக்குள்ளேயே என்னை நான் பார்க்கின்றேன். புருவ மத்தியிலே பிரகாசிக்கின்ற சாந்தமான ஜோதி, சாந்தமான நட்சத்திரம், நான் ஆத்மா, பிரகாசிக்கின்ற ஆத்மா, அமைதியான ஆத்மா, என்னை சுற்றி அமைதியின் ஒளி அலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா, சாந்த சுரூபமாக அமைதி என்ற எனது நிஜமான குணத்திலே மூழ்கி விடுகின்றேன். இந்த நிஜமான அமைதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எனது தொடர்பில் வருகின்ற அனைவருக்கும் இந்த அமைதியை தானமாக வழங்குகின்றேன். நான் ஆத்மா, டவர் ஆஃப் பீஸ், அமைதியின் சிகரமாக ஆகிவிடுகின்றேன். முடிந்தவரை எனக்குள்ளேயே நான் பயணம் செய்து அமைதி சக்தியை சேகரித்து விடுகின்றேன், தானமாகவும் தருகின்றேன். நான் ஆத்மா, அமைதியின் சிகரமாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 26/8/2019 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகிறது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகி நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். எப்படி? நீங்கள் பக்தி செய்யறதில்ல, ஆனாலும் உங்களை வந்து என்ன சொல்லலாமா? பக்தர்கள். எப்படி, என்ன காரணம்? பதில்: எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைகிறீர்களோ, அப்போது சம்பூர்ண முழுமையான ஞானி ஆகிறீர்கள். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் எதுவரைக்கு கர்மாத்தித்த நிலையை அடையலையோ அதுவரைக்கு உங்களை வந்து பக்தர்கள் தான் சொல்லலாமே தவிர, ஞானி ஆயிட்டோன்னாக்கா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன. பக்தர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள், ஆனால் பகவான் ஒரே ஒருவர் தான். இப்பொழுது பக்தர்களாகி உங்களுக்கு பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது என்பதை பற்றி தந்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஞானிக்கு கல்வியின் அவசியம் இல்லை. எப்பொழுது முழு ஞானி ஆகிறீர்களோ அப்போது இங்கு நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். பக்தியின் இருள் உங்களிடமிருந்து இப்பொழுது நீங்கிவிட்டது.
தந்தையை தெரிந்து கொண்டீர்கள். தந்தையை அறிந்து கொள்ளக்கூடிய காரணத்தினால்தான் திருப்தி ஏற்படுகிறது. தந்தையும் கூட அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். மிகவும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீர்கள். உங்களுடையது எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற நடிப்பை நடித்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்பொழுது எல்லையற்றதிற்கு செல்ல வேண்டும். எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து விடுபட்டு எல்லையற்ற விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்கிறார், அரைக்கல்பமாக நீங்கள் சக்தி நிரம்பியவர்களாக இருந்தீர்கள். திருட்டு என்றால் என்ன? அந்த சத்தியுகத்தில் இது இருப்பதில்லை. இராவண ராஜ்யமும் அங்கு இல்லை. எப்பொழுது இராவண ராஜ்யம் ஆரம்பமாகுமோ அப்பொழுதுதான் திருடுவது, சண்டை, கலவரம் முதலிய தேவையில்லாத பழக்கங்கள் ஆரம்பிக்கின்றன. விகாரங்களின் பிரவேசம்தான் இராவண ராஜ்யம். மற்றபடி இராவணன் என்று ஒருவரும் இல்லை. இராவணன் என்பது எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் அல்ல. இராவணனை 5 விகாரங்களுக்காக ஒப்பிட்டு கூறப்படுகிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தந்தை ஒரே ஒருவர்தான். இந்த உலகமும் கூட ஒன்றுதான். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களிலும் கூட உலகம் இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றனர். எவ்வளவு தேடுகின்றனர். சந்திரனில் சென்று நிலம் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். இது விஞ்ஞானத்துடைய ஓர் கர்வமாகும், மாயையினுடைய பகட்டாகும். அனைத்தும் ராமாபடி நடந்தே தீரும். இப்படி சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்தில் போய் நிலம் வாங்கி வீடு கட்ட முடியுமா என்ன? அங்கே இருக்க முடியுமா என்ன? அதனால் பாபா என்ன சொல்லாராக்கா, இது சயின்ஸினுடைய ஒரு பகட்டு. தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து இந்த முடிவில்லா சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் மற்றும் 4 யுகங்களின் சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறார். ஈஸ்வரிய விதியையும் கூறுகிறார். எல்லா விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறாரு. இந்த தெய்வீகமான இந்த ஈஸ்வரிய விதிமுறைகளையும் சொல்லிட்டிருக்கிறாரு. கூடவே குழந்தைகளுக்கு ஞான ஊசியை போடுகிறார், சக்தியை நிரப்புகிறார். சிலருக்கு இந்த ஞான ஊசி என்பது நன்றாக ஏறுகிறது, சிலருக்கு குறைவாக ஏறுகிறது, சிலருக்கு ஊசி இறங்குவதே இல்லை, இந்த ஞானம் உள்ள போகிறதே இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய சேவையின் மூலமாகத்தான் இன்னாருக்கு ஊசி இறங்கவில்லை என்று கூற முடியும். ஆகவே சேவையில்தான் முழு ஆதாரமும் உள்ளது. எந்த அளவுக்கு ஞானத்தை புரிஞ்சிருக்காங்க இல்லை புரிஞ்சிக்கல, அவங்க செய்யக்கூடிய சேவையின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, வேறு எந்த ஒருவர் மீதும் உங்களுடைய கண் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசால புத்தியுடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்க வேண்டாம், ஏனெனில் இவை அனைத்தும் அழியப் போகின்றவை. இவை அனைத்தும் அழியக்கூடியவை. இரண்டாவதாக, சரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்து கொண்டிருந்தாலும் குஷியனுடைய அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கட்டும். புத்தி எல்லைக்குட்பட்ட விஷயத்திலிருந்து விலகி எல்லைக்கு பாறப்பட்டதில் இருக்கட்டும். வரதானம், பாபா மற்றும் சேவையில் மூழ்கிருக்கக்கூடிய தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆகுக. விளக்கும், எங்கு சேவையின் உற்சாகம் இருக்கிறதோ அங்கு அநேக விஷயங்களிலிருந்து சகஜமாகவே அவர்கள் விலகிவிடுகிறார்கள். பாபா மற்றும் சேவையில் மூழ்கிருங்கள். அதனால் தடையற்ற நிரந்தர சேவாதாரியாவீர்கள். கூடவே சகஜமாகவே மாயாவை வென்றவர் ஆகிவிடலாம்.
சேவையில் மூழ்க நிலையில் இருக்கும்பொழுது தடையற்ற நிரந்தரமான சேவாதாரி ஆகலாம், கூடவே மாயாவையும் வெல்லலாம். சமயத்திற்கு தகுந்தவாறு சேவையின் உருவமும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆரம்ப காலத்துடைய சேவை வேற, வர 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 வரக்கூடிய நாட்கள், இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய சேவையினுடைய உருவமே வேற. மேலும் இத்தகைய சேவை இன்னும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போது நீங்கள் உலகத்தினருக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்காது. ஆரம்பத்துடைய சேவை எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோருக்கும் எல்லா தாதிமார்கள் புரிய வச்சாங்க. அதுக்கு இடையிடையில் எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வந்தது. ஒருத்தர்கிட்ட ஒரு கொஞ்சம் சகயோகம் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் இருந்தது. இப்போ பாபா என்ன சொல்கிறாக்கா, உலகிய ஆத்மாக்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியது இனி இருக்காது. அந்த மாதிரி நாள் வந்தாச்சு. ஆனால் அவர்கள் தானாகவே செய்வார்கள். இது உயர்ந்த காரியமாக இருக்கிறது. ஆகையால் எங்களையும் கூட உதவியாளர்களாக ஆக்குங்கள் என்று கூட கூறுவார்கள். என்ன கூட இந்த ஒரு நல்ல காரியத்திற்கு, இந்த ஒரு கடவுளுடைய காரியத்திற்கு என்னையும் இதுக்கு நீங்கள் உதவியாளராக ஆக்குங்க அப்படின்னு முன் வருவார்கள். இது காலத்தின் அருகாமையின் அடையாளமாகும். இதோ நேரம் வந்துவிட்டது. இந்த கடைசி நேரத்தினுடைய அடையாளம், எல்லாருமே உங்களுக்கு சகயோகியாக வருவார்கள். ஆகையால் நன்றாக ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செய்து முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: முழுமை தன்மையின் மனநிலையில் நிலைத்திருங்கள். அப்பொழுது இயற்கையின் குழப்பத்தையும் கூட மேக கூட்டத்திற்கு சமமாக அனுபவம் செய்வீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.